ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து முழுக்க முழுக்க என்னோடய கைவண்ணத்தில் உருவானது. ஸோ பீஃப் சூப் எப்படி வைக்கிறேங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இதே ரெசிபியை பயன்படுத்தி நீங்கள் மட்டன் சூப்பும் பயன்படுத்திக்கலாம். நான் இந்த பீஃப் சூப்பை வந்து முக்கியமாக இந்த கொரோனா காலகட்டத்தினால நாங்கள் அது பீஃப் சூப் வச்சுருந்தோம். ஸோ அதனால் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சூப்பு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு அரை கிலோ எலும்பு வந்து நல்லா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து பீஃபாக இருந்துச்சுன்னா பீஃப் எலும்பு வாங்கிங்க. உங்களுக்கு மட்டன் தான் பிடிக்கும்னா மட்டன் எலும்பு, நல்லி எலும்பு நல்லா பார்த்து வாங்கிக்கிடுங்க. ஸோ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணோம். ஸோ வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தடவை வாஷ் பண்ணாரோ ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து அதை வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தால இதில் என்னென்ன வேறு பொருட்கள்ங்கிறது வந்து சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் எடுத்திருக்கேன். எப்போவுமே சூப்பு பண்ணும்போது நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டியராக வரும். அடுத்தால மசாலா ஐட்டம்னு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பெப்பர் எடுத்துங்க, அதை கொஞ்சம் இடித்து வச்சுங்க. 2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துங்க. 2 துண்டு இஞ்சி எடுத்துங்க. இந்த இஞ்சி நல்லா தட்டி சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்தால வந்து மசாலா பொருள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தேவையான உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் 3 மிளகாய் எடுத்துங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த இதை வந்து கட் பண்ணி க்ளீனாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம இப்போ பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ இப்போ எல்லா மசாலா ஐட்டங்களும் அதில் வந்து ரெடியாக இருக்குது. கருவேப்பிலையிலேருந்து எல்லா ஐட்டமும் இருக்குது. பெப்பரை வந்து நல்லா சின்ன அந்த இதில் வச்சு இடித்து வச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப நல்லது. பெப்பர் பவுட்ரு போட்டதோடையும் முழு பெப்பரை இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி பக்கத்தில் ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு பானை எடுத்துங்க அல்லது ஒரு பெரிய குக்கர் எடுத்துங்க. நான் ஒரு 4 லிட்டர் அளவுக்குள்ள பானை எடுத்திருக்கேன். ஸோ அந்த பானையில் வந்து 1/3 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்து அந்த எண்ணெய் வந்து காஞ்சி வர்ற டைம் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை வந்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்குங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போடுவோம், கடுகு எதுவும் பயன்படுத்த மாட்டோம். ஸோ வெறும் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி இந்த 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு அதை வந்து வதக்க முடியுமோ வதக்குங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வர நீங்கள் வந்து வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதங்க விடுங்க. ஸோ இதில் வந்து இஞ்சி வந்து நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பேஸ்ட்டு போடலாம் அப்படின்னா, ஆனால் இஞ்சி பேஸ்ட்டு போட்டதோடு நல்ல இஞ்சி வந்து தட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த சூப்பு ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண முடியாது. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டியராக இருக்கும், அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எலும்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எலும்பை வந்து இந்த மசாலா கூட சேர்த்து போட்டுருங்க. ஸோ மசாலா கூட போட்டு இந்த எலும்பை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் சைஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மசாலாவை நல்லா கிண்டி விடுங்க. அப்போ மசாலா வந்து எலும்பில் நல்லா சேர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டப்புறம் நம்ம இப்போ தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்றாப்பில் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் பானையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். நான் அந்த பானையில் கிட்டத்தட்ட வந்து 3/4 பங்குக்கு கொஞ்சம் மேலே வர தண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு 3.5 லிட்டர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த 3.5 லிட்டர் தண்ணிங்கிறது வந்து நல்லா குவிச்சு நம்மளுக்கு சூப் ரெடியாகி வர நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வந்து கம்மியாகிடும். 1/2 லிட்டர் வந்து சுண்டிடும், அந்த இது வந்து வேப்பர் ஆகி போயிடும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்க நேரம் வெளியில் பொங்கி சாடிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க.
ஒன்ஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு சின்ன பிளேட்டை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த மூடி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூடிடக்கூடாது, பாதி ஓப்பன் பாதி மூடியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சுண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பானை அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சூப் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கும். ஸோ சூப் ரெடியான உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை வந்து மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பிலேருந்து இறக்கி வச்சிடலாம். இந்த சூப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். 2 நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல எலும்புலேருந்து சத்து இறங்கியிருக்கும். நீங்கள் திருப்பி திருப்பி ஹீட் பண்ண பண்ண அதோட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2 நாளுக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். 3வது நாள் நல்லாயிருக்கும், அதுக்கு மேலே வச்சு சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.